ஹலோ மக்களே, வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு. மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ டே பிஃபோர் எஸ்டர்டேஸ் எஸ்கேவி அவார்ட் வின்னர்ஸ் லிஸ்ட் எல்லாம் பார்த்தோம். நேரில் ஒரு 17 கேட்டகரிஸ் சொல்லியிருந்தேன். பிஃபோர் தட் ரிமைனிங் அவார்ட் வின்னர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கிளாரிஃபிகேஷன். லாஸ்ட் அப்டேட்ல ஒரு சின்ன மிஸ்டேக்காக ஒரு தப்பான அப்டேட்டும் கொடுத்துட்டேன். என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வானத்தை போல சீரியலுக்கு தான் பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே அவார்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஆக்சுவலாக அது தப்பான அப்டேட், சாரி. ஆக்சுவலாக எதிர்நீச்சல் சீரியலுக்கு தான் பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே அவார்ட் கிடைச்சிருக்கான். பட் வானத்தை போல சீரியலுக்கு டோட்டலாக 8 நம்பர் ஆஃப் அவார்ட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அதில் என்னென்ன அவார்ட்ஸ்ன்றது ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அதுதான் குட்டி கிளாரிஃபிகேஷன். ஸ்க்ரீன் பிளே வந்து வானத்தை போல வாங்கல, எதிர்நீச்சல் சீரியல் தான் வாங்கியிருக்காங்க. நிறைய அவார்ட் வந்து கயல் சீரியலும் எதிர்நீச்சல் சீரியலும் வாங்கியிருக்கிறதா வந்து நியூஸ் கிடைச்சிச்சு. பட் வானத்தை போலக்கு 8 அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. அடுத்ததான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கயல் சீரியலில் 12 அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. அதாவது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் அவார்ட்ஸ் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக் எல்லாம் கட் பண்ணி டீம் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி கயல் சீரியல் என்ன அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்காங்கன்றத பாதி விஷயம் வந்து லாஸ்ட் வீடியோலேயே சொல்லிட்டேன். ஹீரோ ஹீரோயின் பெஸ்ட் சீரியல். அப்போ விட்டு போன அவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர், அதாவது குணச்சித்திர நடிகர் அப்படின்ற கேரக்டரில் ஐயப்பன் அவர்கள் நம்ம மூர்த்தி கேரக்டர் பண்ணுறாங்களே அவங்க வாங்கியிருக்காங்க. அப்புறம் பெஸ்ட் வில்லனுக்கான அவார்ட் வந்து நம்ம கயலுடைய பெரியப்பா கேரக்டர் பண்ணுற தர்மலிங்கம் அவங்க வந்து அந்த அவார்டு வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் பெஸ்ட் ஸ்கிரிப்ட் ரைட்டருக்கும் கயல் சீரியலுக்கு தான் அவார்ட் போயிருக்கு. ஸோ நிறைய அவார்ட்ஸ் நம்பர் ஒன் சீரியல், தமிழ்நாடுடைய நம்பர் ஒன் சீரியலான கயலுக்கு தான் கிடைச்சிருக்கு. ஸோ பெஸ்ட் விஷஸும் சொல்லிக்கலாம். அடுத்ததாக பெஸ்ட் அம்மா, அதாவது ஆஃப்டர்நூன் சீரியலுக்கு தனி கேட்டகரி கொடுத்துருக்காங்களா என்னன்னு தெரியல. அருவி சீரியல் பாத்தீங்கன்னா 2 அவார்ட் வாங்கியிருக்காங்க. பெஸ்ட் அம்மா, பெஸ்ட் அம்மா கேரக்டர் வந்து அம்பிகா அம்மா. இப்ப அருவி சீரியல்ல சரஸ்வதி அப்படின்ற ரோல் பண்றாங்களே அவங்க தான் வின் பண்ணிருக்காங்க. அண்ட் சிறந்த இளம் ஜோடி அப்படின்ற கேட்டகரியில அருவி அண்ட் புகழ் இந்த பேர் வந்து அவார்ட் வின் பண்ணிருக்காங்க. அடுத்ததா பெஸ்ட் மருமகளுக்கான அவார்ட் வந்து நம்ம செவந்தி சீரியல்ல ஆக்ட் பண்ணிட்டு இருக்க திவ்யா ஸ்ரீதர் வின் பண்ணிருக்காங்க. பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ் வந்து ஆக்ட்ரஸ் ஸ்ரீ கோபிகா, இப்போ வந்து சுந்தரி சீரியல்ல அனு கேரக்டர் பண்றாங்களே அவங்க வாங்கியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் இயரும் இந்த இயரும் சேம் கேட்டகரியில பன்முகன் நாயகன் அவார்ட் வந்து நம்ம கார்த்திகா ஆக்ட் பண்ணிட்டு இருக்க ஜிஷ்ணுமேன் ஃபார் சுந்தரி சீரியலுக்கு வின் பண்ணிருக்காங்க. பெஸ்ட் ஹீரோக்கான அவார்ட் ஆக்டர் ரிஷி அவர்கள் இனியா சீரியல்ல செம்மையா ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க விக்ரம் அப்படின்ற கேரக்டர்ல. அப்புறம் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்ற கேரக்டர்ல நம்ம பவித்ரா பிரியமான தொழில் சீரியல்ல வின் பண்ணிருக்காங்க. அப்புறம் லாஸ்ட் வீடியோலயே சொல்லியிருந்தேன் எதிர்நீச்சல் 4 மருமகள்களும் அவார்ட் ஒரே டைம்ல வின் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா அது என்ன கேட்டகரி அப்படின்னு பாத்தீங்கன்னா தங்க மங்கைகள் அப்படின்ற கேட்டகரியில நம்ம 4 மருமகள்ஸும் அவார்ட் வின் பண்ணிருக்காங்க. அடுத்ததா 2 பேர் வந்து அம்மா கேட்டகரிக்கு வின் பண்ணியிருக்காங்க போல. நம்ம பிரீத்தி சஞ்சு மேம் அண்ட் பிரவீனா மேம் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஆனந்தராகம் அண்ட் இனியா சீரியல்ல அம்மாவா பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே அவார்டை வச்சுட்டு பிக்சர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் எனக்குமே இந்த டீடைல் கிடைச்சிச்சு. ஸோ இவங்களில் யார் பெஸ்ட் மாம் யார் ஃபேவரட் மாம் அப்படின்றது நமக்கு இன்னும் தெரியல. அடுத்ததா அதிரடி நாயகி அப்படின்ற கேரக்டரில் நம்ம ஈஸ்வரியா ஆக்ட் பண்ணிட்டு இருக்க ஆக்ட்ரஸ் அனுஷா பிரதாப் அவங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பெஸ்ட் ஜோடி அப்படின்ற கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜபாண்டி துளசியும் இனியா விக்ரமும் வாங்கியிருக்கிறதா நியூஸ் வந்து கிடைச்சிருக்கு. டோட்டலாக இது வரைக்கும் 2 வீடியோலையும் சேர்த்து 30 கேட்டகரிஸ் கிட்ட அவார்ட்ஸ் பார்த்தாச்சு. இன்னும் சிலர் இருக்காங்க. எனக்கு கிடைச்சது இவ்வளோ டீடைல்ஸ் தான். அண்ட் இன்ஸ்டாகிராமில் நான் போஸ்ட் பண்ண மாட்டேன் பிகாஸ் ஆல்ரெடி போஸ்ட் பண்ண பேஜ் எல்லாமே வந்து காப்பிரைட் கிளைம் வருது அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ கண்டிப்பாக இன்ஸ்டாகிராம் பேஜ் ரொம்ப முக்கியம் இல்லையா, அதனால வந்துட்டு நான் அதில் பண்ணலை. இதையுமே பயந்துட்டு தான் பண்ணிட்டு இருக்கேன். அதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஆன்சர் பண்ணுறேன். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.